எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காயில் தொக்கு அல்லது ஊறுகாய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சமயத்தில் வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா 50 100 காய் வரைக்கும் காய்ச்சிரும். எல்லார் வீட்லேயும் முருங்கைக்காய் இருக்கிறதுனால நம்ம யார் வீட்டுக்கும் கொடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டத்துக்கோ ரைஸுக்கோ இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாதத்தில் குழம்புக்கு பதில் நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். உமிழ்நீர் நல்லா சுரக்கும். ஏன்னா முருங்கைக்காயோட வாசனை. நம்ம எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போடுவோம். ஆனால் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிற சாதாரண கடுகை பொடி பண்ணி போட மாட்டோம். அவங்க ஊறுகாய்க்கெல்லாம் வெண்கடுகு, நம்ம ஆன்மீகத்தில் பயன்படுத்துவோம்ல வெண்கடுகு, அந்த கடுகை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெண்கடுகை போட்டு இந்த முருங்கைக்காய் தொக்கில் சேர்த்தீங்கன்னா மனம் ரொம்ப அலாதியாக இருக்கும். வெந்தயத்தோட இந்த வெண்கடுகோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காயை நீள நீளமாக நறுக்கி இட்லி நம்ம எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி முருங்கைக்காயை தட்டுலெல்லாம் பரத்தி வச்சு தண்ணி கீழே ஊற்றி முருங்கைக்காயை மூடி வச்சு வேக வைக்கணும். ஒவ்வொரு முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு 10 ஆச்சு. அந்த மாதிரி வெந்த உடனே உங்கள் வீட்டு முருங்கைக்காய் எப்படி வேகுதோ அந்ததை பொறுத்து நல்லா வெந்த உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஒரு ஸ்பூனை சூடாக இருந்ததுன்னா ஸ்பூனை வச்சு பிரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தட்டை தூக்கும் போதும் ஆவி அடிச்சிடாமல் பார்த்து தூக்கிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயும் எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இப்போ நான் இது வந்து நல்ல பெரிய முருங்கைக்காய், நீளமான முருங்கைக்காய், 3 முருங்கைக்காய் எடுத்தேன். அந்த முருங்கைக்காயில் இருக்க சதைப்பகுதி எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு வலிச்சு எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடும்போது எப்படி அந்த சதைப்பகுதியை தானே சாப்பிடுவோம், அந்த பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. இதே மாதிரி இப்போ எல்லா முருங்கைக்காயும் வலிச்சு போட்டுட்டேன். இதில் கொட்டையும் இருக்குது, நீள நீளமாக, ஆனால் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது இல்லை. சாஃப்டான பகுதி எல்லாத்தையுமே வலிச்சு போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டேன். எல்லாம் மசிஞ்சிருச்சு. இதை வந்து தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு இருப்பு சட்டி வச்சுருக்கேன். நான் காட்டுறதான் வெண்கடுகு. இந்த வெண்கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த நார்மல் கடுகு மாதிரியே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆரஞ்சுமாக சேர்ந்த கலரில் இருக்கும். ஒரு சமயத்தில் நல்ல க்ரீம் கலர்லேயும் இருக்கும். இதுவும் நார்மல் கடுகு மாதிரியே பொரிய ஆரம்பிக்கும். கருக விட்டுறக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிஞ்சிங்கன்னா நல்லா கருகி வராமல் பொறிபட ஆரம்பிக்கும், நல்லா வெடிக்கும். அந்த நேரத்தில் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ கடுகு பொறிச்சு வச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எப்போவும் வறுக்கிற மாதிரி தான் வறுக்கணும். ஊறுகாய்க்கெல்லாம் வறுப்போம்ல அதே மாதிரியே தான் இதுக்கும் வறுக்கணும். இதுவும் லேசாக பொரிய ஆரம்பிக்கும். கலர் மாறும், நல்லா வாசனை வரும், 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். உடனேயே நீங்கள் இதையும் எடுத்து கடுகு வச்சுருக்கோம் இல்லையா அதோடைய சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் கூட கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் கடுகு, நம்ம எப்பவும் உபயோகப்படுத்துகிற கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது, அதே மாதிரி பெருங்காயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை எடுத்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மெதுவாக போடணும். ஏன்னா எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இது தண்ணி பசையோடு இருக்கிறதுனால மேலே தெரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுறணும். கெட்டியாக இருக்கும், நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம். தண்ணி விட்டு வேக விடலை, இட்லி வேக வைக்கிற மாதிரி தானே வச்சுருக்கோம், அதனால் கெட்டியாக இருக்கும். அதனால் உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டு எல்லா இடமும் எண்ணெய் பட்டு அதில் வதங்கணும். எண்ணெயில் இந்த முருங்கைக்காய் சதை பகுதி நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி மேலையும் கீழையும் நல்லா திருப்பி விட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் எண்ணெய் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுறோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டாச்சு. நம்ம வீட்டு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடியோட காரத்துக்கு தகுந்தாற்போல்
போட்டிருக்கோம். நான் வந்து அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா இடத்துலையும் மிளகாய் பொடி மஞ்சப்பொடி சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ இந்த பச்சை வாசனை போகணும், மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். புளிப்பு இந்த காரத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா கொதிக்க நேரம் ஆகும், தெரிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டுக்கலாம். நானும் கெட்டியாக தான் கரைச்சி விட்டுருக்கேன். புளிப்பு காரம் உப்பு எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் நம்ம உப்பு போடலை, நான் இப்போ உப்பு போடுறேன். உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையாக போட்டுக்கிட்டேன். தேவைப்பட்டால் நம்ம திருப்பி போட்டுக்கறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உப்பு காரம் புளிப்பு அதோட இந்த முருங்கைக்காயோட பேஸ்ட்டில் எல்லாம் ஒன்று கலந்து சேர்ந்து வர்ற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். எண்டை ஓரத்தில் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்கடுகும் வெந்தயமும் ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம், இல்லை அம்மியில் கூட நல்லா பட்டு பல நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் பிடிக்காத அளவுக்கு கை விடாமல் கிண்டிக்கிறணும். கிண்டினதுக்கப்புறமேலே இதில் ஒரு கால் டீஸ்பூன், அதில் ஒரு கால் டீஸ்பூன், அதாவது வெந்தய பொடி கால் டீஸ்பூனும் வெண்கடுகு பொடி கால் டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் ஓரமெல்லாம் பிரிஞ்ச உடனே எடுத்துட்டோன்னா முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.